ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நாசியா அண்ட் வாமிட்டிங் பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாம். இது மெயினா வந்து இந்த வாமிட்டிங் வந்து சில பேருக்கு சாப்பிட்ட உடனே ஆஃப்டர் ஈச் அண்ட் எவ்ரி மீல் ஒரு நாசியேட்டட் ஃபீலிங் இருக்கும். அவங்களுக்கு அந்த வாமிட் எடுத்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த கண்டிஷனை பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாம். இது வந்து என்னென்ன ரீசன்ஸால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்டோமினல் இன்ஃபெக்ஷன்ஸால வரும், லாங் ஸ்டாண்டிங் க்ரானிக் இன்ஃபெக்ஷன்ஸ், அது வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸால வருது, சில ஃபுட் அலர்ஜியால வருது. இது வந்து ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டுருது. ஸோ அவங்க சாப்பிட்ட பிறகு அந்த ஃபுட் வந்து ட்ரிகர் ஆகி அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் ஏற்படுது. வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனால வருது. இது குழந்தைங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்க சாப்பிட்டோன்னு வாந்தி எடுக்க காரணம், அவங்க கரெக்டாக அந்த டீவர்மிங் ட்ரீட்மெண்ட் எடுக்காம அந்த வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனால வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இன்னர் இயர் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போதும் வருது ஃப்ரெண்ட்ஸ். சில குழந்தைங்களுக்கு வந்து காது வலி அடிக்கடி வரும், அது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்னர் இயர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் சாப்பிட்டோன்னு அவங்க வாமிட் எடுக்கிற ஃபீலிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். குழந்தைங்க வந்து வாமிட்டும் எடுப்பாங்க. ஒற்றை தலைவலி, மைக்ரைன் இருக்கிறவங்களுக்கும் இந்த நாசியா அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன் ஆஃப்டர் ஈச் அண்ட் எவ்ரி மீல் வரும். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, கால் பிளாடர் டிசீசஸ்ல வரும், பான்க்ரியாடைட்டிஸ்ல வரும், சில சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸால கூட வரும். குழந்தைங்க வந்து திடீர்னு ஒரு நர்வஸ் ப்ராப்ளம் ஆயிடுறாங்க, இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆயிடுறாங்க, ப்ளூமியா, அனரெக்சியா நர்வோசா, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிரெயின் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாட்டி பிரெயின் டியூமர்ல கூட வரும். அதுல கண்டிப்பா வந்து உங்க குழந்தைங்களோ இல்லாட்டி உங்களுக்கோ ஏதாவது இந்த மாதிரி சாப்பிட்ட பிறகு வாமிட் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். உங்க டாக்டரையோ பிசிஷனையோ பார்த்து அதுக்குள்ள நெசசரி ட்ரீட்மெண்ட் நீங்க கண்டிப்பா எடுக்கணும். நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்றேன், ஏன்னா இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணா கூட இது குறைதான் பாருங்க. ஏன்னா சில டைம் வந்து இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா இந்த நாசியா அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன் வந்து குறையறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். நீங்க சாப்பிடும் போது உங்களுடைய ஆகாரத்தை நல்ல மென்னு சாப்பிடறதுக்கு ஒரு ஹேபிட் கொண்டு வாங்க. அது குழந்தைங்களாகட்டும், குழந்தைங்க வந்து சில டைம் வந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு உடனே தண்ணியை குடிச்சு அந்த சாப்பாடை வந்து தண்ணியில தான் அவங்க முழுங்குவாங்க. அப்படி வந்து குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மென்னு சாப்பிட்டு அவங்க அந்த ஃபுட்டை வந்து நல்லா சியூ பண்ணி அந்த சலைவாவோட அவங்க அதை நல்லா அதை டைஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாதான் அது ஒரு ப்ராப்பர் மெட்டபாலிசத்துக்கு வந்து அந்த ஃபுட் வந்து கோ த்ரூ பண்ணும் அந்த டைஜஷன் ப்ராசஸ். அதே போல ஓவர் ஃபீடிங் பண்ணாதீங்க. உங்க குழந்தைங்களாகட்டும் நீங்களாகட்டும் உங்களுடைய ஸ்டமக் வந்து போதும்னு சொல்லிச்சுன்னா அதோட நிறுத்திடுங்க. சாப்பாடு வேஸ்ட் ஆகுது, இல்லாட்டி நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டுக்காக நீங்க சாப்பிடாதீங்க. ஏன்னா ஓவர் ஈட்டிங் போது நிறைய பேருக்கு இந்த வாமிட்டிங் இருக்கும். அதே போல நீங்க சாப்பிடும் போது எடை தண்ணி குடிக்காதீங்க. ஏன்னா நம்ம தண்ணி குடிச்சு குடிச்சு சாப்பிட்டோம்னா அதே வைரஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டமக் வந்து அது ரொம்ப ஃபில்லிங் ஆக்கி நம்ம அது கூட நம்மளுக்கு வாமிட்டிங் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஆனா இதெல்லாம் பண்ண பிறகும் உங்களுக்கு அந்த வாமிட்டிங் நிக்கல, உங்களுக்கு கண்டினியூஸா வாமிட்டிங் இருந்துட்டு இருக்கு, உங்க குழந்தைங்களுக்கு வாமிட்டிங் இருந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பா வந்து உங்க டாக்டர் பிசிஷியன் இல்லாட்டி உங்க குழந்தைங்களுக்கு பீடியாட்ரிஷனை பார்த்து ஒரு எம்ஆர்ஐ கொலனோஸ்கோபி எல்லாம் எடுத்து நீங்க இன்வெஸ்டிகேட் கண்டிப்பா பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர், பை.